வணக்கம். சற்றமுன்னிலே இன்றைய காலை முக்கிய எச்சரிக்கைகள். முகக்கவசம் அணியாதவர்கள் ₹3.44 crore அபராதம் வசூல் செய்யப்பட்டார் காவல்துறையினர். பயன்பாட்டில் இல்லாத செட்டப் பாக்ஸ்களை ஒப்படைக்க அறிவுறுத்தல். பெரம்பலூர் மாவட்டத்தில் பயன்பாட்டில் இல்லாத செட்டப் பாக்ஸ்கள் தற்போது ஒப்படைக்க வேண்டும் என கேபிள் டிவி நிறுவனம் கூறியுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் காரணமாக வெறிச்சோடி காணப்பட்டு வரும் புதுக்கோட்டை மாவட்டம். காலையில் வாங்கிய லாட்டரிக்கு மாலையில் ₹12 crore பரிசு. தற்போது அதிர்ச்சி தரும் சம்பவம் கேரளாவில் லாட்டரி டிக்கெட்டால் நடந்துள்ளது. மாமல்லபுரம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக விடுதி மேலாளர் உட்பட 12 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாஸ்க் அணியவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் 16,000 சிறப்பு பேருந்துகள். விடுமுறை முடிந்து சொந்த ஊர் முடிந்து தற்போது வேலை செய்கிற ஊருக்கு திரும்புவதற்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை விடுமுறை தினங்களை முடித்து பொதுமக்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் இம்மாதம் 11 முதல் 13 வரை மட்டுமே இல்லாமல் தற்போது 17 முதல் 19 வரை சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படுகின்றனர். விமான எரிபொருள் விலை 4.2% அதிகரித்துள்ளது. இதன்படி விலை அதிகரிப்பால் தற்போது டிக்கெட் அதிகரிக்கப்படுமான கேள்வியில் எழுப்பப்பட்டு வருகின்றனர். திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் இன்று முதல் 2 நாட்கள் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்படும். சேவைகள் ஏற்றுமதி ₹74.38 lakh crore உயர்த்த மத்திய அரசு தற்போது உதவும். ஜனவரி மாதம் 16 மற்றும் 17 மிதமான மழைக்கு வாய்ப்பு தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரடங்கு காரணமாக புதுச்சேரியில் படையெடுக்கும் மதுப்பிரியர்கள். திருச்சி விமான நிலையத்தில் வந்த 16 பேருக்கு கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பாதிப்பா. நன்றி, வணக்கம்.